மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். நிஃப்டி நேற்று அதிகபட்ச விலை வந்து பார்த்தீங்கன்னா 17,429, குறைஞ்சபட்ச விலை 17,361. ஸோ ஒரு நேரோ ரேஞ்சில் தான் நேற்று ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ முடிவடைஞ்ச விலை வந்து 17,404. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொசிஷனல் வியூன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் போன வாரம் நான் பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து அது 17,350 அதோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து 16,700 17,000 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கு. இப்போ நிஃப்டி இங்கிருந்து டெக்னிக்கலாக பார்த்தோன்னா இங்கிருந்து நிஃப்டி ஃபாலோ ஆக தான் செய்யணும். இங்கிருந்து நிஃப்டி வந்து ஒரு கரெக்ஷன் ஆகணும். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நிஃப்டி இங்கேருந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஒருவேளை கரெக்ஷன் ஆகலை அப்படின்னா அவங்கேருந்து முதல் மொமெண்டமாக போகிறதுனா அது ரொம்பவே சான்சஸ் கம்மி. ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி மேலே போச்சுன்னா அதுக்கு டெக்னிக்கல் டார்கெட் வந்து 18,700 மேலே போச்சு அப்படின்னா, பொசிஷனலாக மேலே போச்சுன்னா நிஃப்டி வந்து பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து டார்கெட் வந்து ரொம்பவே கீழே இருக்குது. கீழே குறைஞ்சபட்சம் அது வந்து 12,500 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதிகபட்சம் வந்து. ஸோ 12,500 உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும், உளுந்து உழுதுறவு கீழே வருமா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் டெக்னிக்கல் பொசிஷனல் வியூ இது. ஸோ அது வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அதில். ஸோ அது இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து 5,000 வரைக்கும் கீழே இறங்கி ஃபாலோ ஆகி கரெக்ஷன் காணறதுக்கு பொசிஷனில் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இந்த இடத்துல யாருமே நிஃப்டிலேயோ ஸ்டாக்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறது நாட் அட்வைசபிள். கொஞ்சம் கரெக்ட் ஆகட்டும், ஏன்னா ரொம்ப ஹை ரேட்டில் இருக்குது. இங்கேருந்து மேலே போகிறதுக்கு 1,300 தான் அதிகபட்சம் சான்சஸ் இருக்குது. ஒரு கரெக்ட் ஆகணும், கரெக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். கரெக்ஷன் கிடைச்சதுன்னா இறங்க வாங்கலாம், நீங்கள் தாராளமாக இறங்க வாங்கலாம். ஸோ திரும்ப மேலே ஏறும்போது நீங்கள் நல்லா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பை அபவ் செல் பிலோ லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 17,380 கீழே போயிட்டு 387 மேலே வந்துச்சு அப்படின்னா பை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 17,412 ஒரு நேரோ ரேஞ்சில் இருக்கிறதுனால, செகண்ட் டார்கெட் வந்து 17,470. ஸோ அதே மாதிரி நிஃப்டி வந்து மேலேருந்து கீழே வரும்போது 17,403 மேலேருந்து 403 உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 17,377, செகண்ட் டார்கெட் 17,318. ஸோ அதே மாதிரி வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து அதாவது மார்க்கெட் மேலேருந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா 16,900 மேலே போய் ட்ரேட் ஆகிட்டு 36,900 மேலே ட்ரேட் ஆகிட்டு 36,900 உடச்சி கீழே வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பேங்க் நிஃப்டிக்கு 36,774, செகண்ட் டார்கெட் வந்து 36,475. ஒருவேளை பேங்க் நிஃப்டி கீழேருந்து மேலே வருது அப்படின்னா 36,800 கீழே ட்ரேட் ஆகிட்டு 822 மேலே ட்ரேட் ஆகி மேலே வருது அப்படின்னா பை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் 36,952, செகண்ட் டார்கெட் 37,251. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இன்ட்ராடே லெவல் சொல்கிறேன். கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்து மார்க்கெட் மேலேருந்து கீழே விழுது, 47,500 பக்கம் இல்லை அதுக்கு மேலே ட்ரேட் ஆகி கீழே விழுது, 47,440 பக்கம் வந்தால் ஷார்ட் பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். ஷார்ட் செல் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 47,400, செகண்ட் டார்கெட் வந்து 47,300. ஸோ ஒருவேளை கோல்டு வந்து கீழேருந்து மேலே வர ஆரம்பிக்குது, அதாவது 47,400 கீழே பக்கம் போயிட்டு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னா 47,420 பை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 47,464, செகண்ட் டார்கெட் 47,578. நன்றி, வணக்கம்.